வெற்றிவேல் வீரவேல், காக்க காக்க கனகவேல் காக்க என்று சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானின் வெற்றி வேலை வீட்டில் வைத்து வழிபடுவதன் மூலம் நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பேரும், நோயினால் அவதிப்படுவோருக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் கிடைப்பதோடு பில்லி சூனியம் பெரும் பகை போன்றவை அகலும். அப்பேற்பட்ட அந்த சக்தி வேலின் மகிமையை பற்றி இந்த காணொளியில் காணலாம். அதை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் இதில் காண முடியும். அப்பேற்பட்ட அந்த சக்தி வேலின் மகிமையையும் இந்த வேலினை நாம் எவ்வாறு வீட்டில் வைத்து வணங்குவதன் மூலம் நாம் சகல சம்பத்துக்களையும் பெற்று வாழ்வில் முன்னேற முடியும் என்பதனையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். முருகன் வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு ஆகும். நம்முடைய முன்னோர்கள் வீட்டிலேயே வேல் வைத்து வணங்கி கொண்டிருந்தனர். சக்தி வேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியையும் மகன் முருகனையும் ஒரு சேர வணங்குவதாகும். இன்றும் பல முருகன் கோவில்களில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். புராண மரபுப்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி ஓம் ஆதிசக்தியான அன்னை பராசக்தியால் முருகனுக்கு அருளப்பட்ட பெருமை பொருந்திய வேல்தான் இந்த சக்தி வேல். சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகனுக்கு அகிலத்தை ஆளும் ஓம் சக்தியானவர் கொடுத்ததுதான் இந்த வெற்றி வேலாகும். முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம். வெல்லும் தன்மையுடையது வேல். தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றி வேல் என்று பெயர் வந்தது. எல்லாவற்றையும் வெல்வது வேலாயுதம். இந்த வேல் வெளிப்பகையை மட்டுமல்ல உட்பகையையும் அழிக்க வல்லது. பராசக்தியின் மொத்த வடிவமே வேலாயுதம் என்பார்கள். அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவருட்சக்தி முதலிய சொற்கள் வேலின் உருவாய் உள்ள பராசக்தியையே குறிப்பிடமாகும். சூரனை அழிக்க வேல் ஏவிய செய்தியை சொல்ல வந்த அருணகிரியார் சிவாய நம என்ற அஞ்செழுத்தை முந்த விடுவோனே என்று குறிப்பிடுவார். எனவே வேலாயுதத்துக்கு சமாயுதம் இங்கு இருப்பதற்கில்லை. தமிழ் கடவுளாக விளங்கும் முருகப்பெருமானின் அறிவானது மாபெரும் ஆழமான அகன்ற கூர்மையான அறிவாகும். அவருடைய கையில் வைத்திருக்கும் வெற்றி வேல் ஞான வேலே அதற்கு சாட்சியாகும். அறிவு ஆழமாக இருக்கும், பரந்து விரிந்து விளங்கும், கூர்மையாக திகழும். வேலின் அடிப்பகுதி ஆழமாக அமைந்துள்ளது. இடைப்பகுதி விசாலமாக விளங்குகின்றது. நுனிப்பகுதி கூர்மையாக திகழ்கின்றது. இந்த வெற்றி வேலினை பற்றி பல நூல்களில் அறிஞர்களும் சித்தர்களும் ஞானிகளும் போற்றி புகழ்கின்றனர். வேல் வினைகளை வேறறுக்க வல்லது என்றும், வேலுண்டு வினையில்லை என்பது அருளாளரின் வாக்கு. அச்சம் அகற்றும் மயிலவேல் எனச் சிறப்பிக்கின்றார் குமரகுருபரர். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் என்று கந்தர் நிபூதியும், வினை எரியும் வேல் என்று திருப்புகழும் போற்றுகின்றன. நாம் அனைவரும் இத்தனை சிறப்பு மிகுந்த வெற்றி வேலை ஒவ்வொரு நாள் காலையும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே சக்தி வேலை வழிபடுதல் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சக்தி வேலினை வீட்டிலோ அலுவலகத்திலோ வைத்து கொள்ளலாம். அலுவலகத்தில் சக்தி வேலை வைப்பதனால் அலுவலகம் சென்றவுடன் சக்தி வேலை வணங்கிவிட்டே பணிகளை துவங்க வேண்டும். மன பாரமாக இருந்தாலும் அந்த நேரங்களிலும் மனதுக்குள் சக்தி வேலை நினைத்து கொண்டு ஒரு முறை பார்த்து நாம் பிரார்த்தனை செய்தாலே மனம் லேசாகிவிடும். ஒரு நாளைக்கு குறைந்தது 5 நிமிடமாவது சக்தி வேலை வணங்குவதற்கு ஒதுக்கி கொள்ளுங்கள். காலை மாலை அல்லது இரு வேலைகளிலுமேயே வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக விளங்குகின்றது. வெற்றி வேலை நாம் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வதன் மூலம் செய்யும் காரியங்களில் தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். கல்வியில் மேன்மை பெறவும், மன பயம் நீங்கி வலிமை உண்டாகவும், வியாபாரத்தில் லாபம் பன்மடங்காய் பெருகவும், பில்லி சூனியம் அனைத்தும் அணுகாதிருக்கவும், நவ கிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கவும், பூத பிரேத பிசாசுகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடவும், சகல சம்பத்துக்களும் கிடைக்க, சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க, அரசு மற்றும் தனியார் வேலை கிடைக்க இந்த வேல் பூஜை செய்யுங்கள், பயன்பெறுங்கள். ஓம் சக்தியின் உருவமாக விளங்கும் இந்த வெற்றிவேல் முருகனின் கையில் உள்ள அந்த வேலின் மகிமையை பற்றி இன்று அறிந்து கொண்டதற்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யுங்கள். நீங்களும் முருகர் பக்தரெனில் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று ஒரு முறையாவது போற்றி மகிழுங்கள். வாழ்க வளமுடன்.